வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த டைமில் இவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போனான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். பிகாஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட தமிழ் டப்பிங் அப்படின்றது வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமர் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட உறுதியாகவே சொல்கிறாங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸோட தமிழ் டப்பிங் அப்படின்றது சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜியோ சினிமா அவங்க தரப்புலேருந்து வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங் அப்படின்றது வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகி அவங்க அதுக்கான வேலைகளில் போயிட்டுருக்காங்களாம். ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக தமிழ் டப்பிங் அண்ட் தெலுங்கு டப்பிங் வர்றதுக்கும் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு அடிப்படையின் பேரில் தான் வந்து இப்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட தமிழ் டப்பிங் அப்படின்றது வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஜியோ சினிமா ரீசெண்டாக தான் வந்து ஹெச்பிஓட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய டீல் போட்டிருக்காங்க 5 வருஷத்துக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்றதுனால ரீஜினல் லாங்குவேஜஸில் வந்து அவங்க கண்டிப்பாக டப் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒன் ஆஃப் த மெயின் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹெச்பிஓவில். ஸோ அந்த ஒரு சீரீஸை தமிழ் டப்பில் இறக்குனா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்க தமிழ் டப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம யூகித்து பேச முடியுது. ஸோ அந்த வகையில் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியஸ். என்னுடைய டாப் 10ல் எப்போயுமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு நம்பர் 1 பிளேஸ் தான். பிகாஸ் அந்தளவுக்கு எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிடிக்கும். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 2019 வரை மொத்தம் 8 சீசன் வந்து ரன் ஆச்சு. ஸோ சொல்லப்போனால் கடைசி 8வது சீசனை வந்து அவங்க இன்னும் இழுத்து கொண்டு போய் 10 சீசனாக கூட கொண்டு போயிருக்கலாம். அந்தளவுக்கு அதில் கதை இருந்துச்சு. பட் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் பட்ஜெட்காக வந்து 8 சீசனோட முடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை வந்து நிறைய பேர் கேள்வி விட்டுருப்பீங்க, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்றதோட எண்டிங் வந்து எந்த அளவுக்கு மோசமாக போய் முடிஞ்சுது. பட் இருந்தாலுமே என்ன பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த சீரீஸில் மிகப்பெரிய ஒரு லவ் வச்சு பார்த்ததுனால அந்த சீரீஸோட எண்டிங் என்ன தான் மோசமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியஸாக வந்து எப்பயுமே இருக்கும். அந்த சீரியஸோட தமிழ் டப்பிங்க்கு வெயிட் பண்ணாமலே நிறைய பேர் இந்த சீரியஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் தமிழ் டப்பிங் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ தமிழ் டப்பிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை தவறாமல் பார்க்குறதுக்கான ரீசன் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஸோ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸோட ஃபன்லைன் பார்த்திங்கன்னா ஒரு அயன் த்ரோனுக்காக கிட்டத்தட்ட 9 நோபல் ஃபேமிலிஸ் வந்து எப்படிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த சீரியஸோட ஒன்லைனராக எடுத்துப்பாங்க. ஸோ வெஸ்ட்ரோஸ் அப்படின்ற ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு லேண்டை வந்து கைப்பற்றினா அவங்க தான் வந்து ஆட்சி ஆளக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய போராட்டமும் நடக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருக்கும் இந்த சீரியஸில். இந்த சீரியஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். பிகாஸ் அந்தளவுக்கு லவ்வபுளான கேரக்டர்ஸ் அண்ட் வெறித்தரமான கேரக்டர்ஸ் வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருக்குது. ஸோ நாம் ஆரியா ஸ்டார்க்கில் ஆரம்பித்து ஜேமி லானிஸ்டர் வர ஏகப்பட்ட கேரக்டர்ஸு, ஸோ டிரியனாக இருக்கட்டும், ஜான்சனாக இருக்கட்டும், டனேரிஸாக இருக்கட்டும், ஸோ இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு செம்மையாக டெவலப் பண்ணி அந்த கேரக்டர் மேலே நமக்கு செம்மையான கனெக்ட் ஒன்று அப்படின்றது வந்து த்ரோ அவுட் த சீரீஸ் இருக்கும். ஸோ அண்ட் டிரியன் லானிஸ்டர் வந்து என்னுடைய ஃபேவரட்டான கேரக்டர். அதை தாண்டி டெனேரியஸ், ஜான்சினோ, இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சீரீஸில் செம்மையாக சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸோட ஆர்க்குமே வந்து செம்மையாக இருக்கும். நம்ம பர்டிகுலராக ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணவே முடியாது. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு செம்மையான ஆர்க் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு இந்த கேரக்டர் அப்படின்றது நம்மளை செம்மையாக வெறுப்பேற்றும். அதே சமயத்தில் இன்னொரு கேரக்டர் அப்படின்றது நம்மளை பயங்கரமாக வந்து எக்ஸைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த சீரியஸில் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த சீரியஸில் பக்காவான கேஸ்டிங்குமே இருக்குது. ஸோ கேஸ்டிங் பொறுத்தளவுக்கு உண்மையிலுமே ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. ஸோ அதோட நீங்கள் ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் கேஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து செமையான ஆக்டர்ஸை வந்து பிடிச்சி போட்டிருப்பாங்க. அவங்களும் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க த்ரோ அவுட் த சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கேஸ்டிங் அப்படின்றது இந்த சீரீஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட அந்த ஃபேண்டசி. ஸோ இது ஒரு ஃபேண்டசி சீரீஸ் அப்படின்னாலுமே இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ லைவ்லியாக இருக்கும். நம்ம ஒரு ஃபேண்டசி சீரியஸ் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வராது.
அந்தளவுக்கு இந்த சீரீஸில் அந்த ஃபேண்டசி அப்படின்ற நேச்சரை வந்து ரொம்ப லைவ்லியாக கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸ் பொறுத்தளவுக்கு நிறைய வில்லன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது வந்து ராம்சே போல்டன். ஸோ அந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு சைக்கோபாத் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஒரு வில்லன் அப்படின்றவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா விதமான அம்சங்களும் அந்த கேரக்டரில் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரில் நடித்த அந்த ஆக்டருமே வந்து சான்ஸே கிடையாது, பிரித்து மேஞ்சிருப்பார். செம்மையாக நம்மளை காண்டியத்தக்கூடிய ஒரு கேரக்டர்னால் வந்து அது ராம்சே போல்டன் கேரக்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் நைட் கிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அது ஒரு வில்லத்தனமான கேரக்டர் தான். ஸோ அவங்க தான் வந்து கடைசி வர நம்மளை வந்து பயமுறுத்திட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும். ஸோ மற்ற சப்போர்ட்டிங் வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. செம்மையான கேரக்டர்ஸாகவே எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்ட பேர் கேட்டிருப்பீங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட அந்த ஓப்பனிங் டைட்டில் ட்ராக்லேருந்து சீரீஸில் வரக்கூடிய எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து திருக்க விட்டுருப்பாங்க. ஸோ சான்ஸே கிடையாது, ரமின் ஜவாடி வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பார். ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றது இந்த சீரீஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சீரீஸோட ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டினோட நாவல தழுவி தான் வந்து இந்த சீரீஸ் எடுத்திருப்பாங்க. பட் த்ரோ அவுட் த சீரீஸ் வந்து ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணக்கூடிய சில எபிசோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேட்டில் ஆஃப் த பாஸ்டர்ட்ஸ், ரெட் வெட்டிங், ஸோ இந்த ரெண்டு எபிசோட்ஸுமே வந்து செமையான எபிசோட்ஸ். இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு இந்த ரெண்டு எபிசோடும் மோஸ்ட் ஃபேவரேட் சொல்லுவேன். அதுலேயும் ரெட் வெட்டிங் அப்படின்ற அந்த எபிசோடு அப்படின்றது சான்ஸே கிடையாது. நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்கும், அதை சுத்தமாக எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அது எனக்கு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு எபிசோட்னா அது ரெட் வெட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு எபிசோடு தான் வந்து ரெட் வெட்டிங் எபிசோட். அதே மாதிரி பேட்டில் ஆஃப் த பாஸ்டர்ட்ஸ், ஸோ அந்த எபிசோடுமே வந்து உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கும், அந்த மாதிரியான ஒரு எபிசோட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்குது, எனக்கு இது ரெண்டுமே ஃபேவரேட். ஸோ இந்த சீரியஸ் முழுக்கவே வந்து நம்மளை எக்ஸைட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம இந்த சீரீஸ் பார்க்கலாம். ஓவரால் சொல்லணும்னா இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அண்ட் அந்த கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அதிலேருந்து வெளியிலேயே வர முடியாது. அந்தளவுக்கு செமையான ஒரு சீரியஸாக இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்கும். ஸோ யாரெல்லாம் தமிழ் டப்பிங்க்கு வெயிட் பண்ணிங்கன்னோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு தமிழ் டப்பிங் தேவையில்லை இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கிட்டு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த சீரீஸ் பாருங்கள். கண்டிப்பாக எண்டிங் அப்புன்றது நம்மளை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சீரியஸோட அந்த ஒரு அனுபவம் அப்படின்றது இருக்குல்ல, அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்காகவே இந்த சீரீஸ் பார்க்கலாம். உண்மையாலுமே என்னை பொறுத்தளவுக்கு நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சீரீஸ் தான் அது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். ஸோ எனக்கு இந்த ஃபேண்டசி இந்த வார் பேஸ்டான சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடிய இந்த சீரீஸ் தான் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே தமிழ் டப்பிங் வரும் அப்படின்றத நம்பி வெயிட் பண்ணுவோம். ஸோ மறுமொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.